கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் உலகின் வல்லரசு நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பல்வேறு மருத்துவ சேவை நலத்திட்டங்களை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று தொடங்கி வைத்தார். அம்மாநிலத்தில் பாரத்பூர் மற்றும் பில்வாரா பகுதிகளில் முற்றிலும் மத்திய அரசின் நிதியுதவியால் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளை அமைச்சர் மெய்நிகர் வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 76.30% உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த ராஜஸ்தான் மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அமைச்சர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட், மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமது மாநிலத்தில் உயிரிழப்பு விகிதம் குறைவு என்று கூறினார். உதய்பூர், பைக்கானர் மற்றும் கோட்டா ஆகிய இடங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு வளாகங்களையும் அமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.